சொல்லவா? பிறகு முருங்கீரை சாதம் செய்ய போகிறோம். முருங்கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் அரிசி வந்து பாருங்க, இந்த டம்ளரில் ஒரு டம்ளரு, இதில் ஒரு டம்ளர். நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறோம். இதில் ஒரு டம்ளர் பருப்பு வந்து இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் எடுத்துன்னு வரோம். பெருசில் ஒரு டம்ளர் அரிசி போட்டு இதுலேயும் ஒரு டம்ளர் போட்டுங்கிறோம். பருப்பு வந்து இந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் எடுத்துங்க, குட்டி டம்ளர். இப்போ அதை ஊற போட்டுங்க அரிசியை. இந்த பொருளை வந்து அரைக்கிறதுக்காக தனியா வந்து சித்தனை, உளுந்து வந்து ஒரு ஸ்பூனு, மிளகு வந்து அரை ஸ்பூனு, அப்புறம் சோம்பு அரை ஸ்பூனு, அப்புறம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், ரெண்டு குட்டி பட்டை, ரெண்டு ஏலக்காய், 3 கிராம். இது வந்து அரைக்கிறதுக்காக பொடி பண்ணணும். இது காமிக்கிறேங்க. 3 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்காக, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா வந்து 1/2 ஸ்பூனும், மிளகு வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். பருப்புக்கு தண்ணி வைக்கிறேங்க, 2 டம்ளர் வச்சுக்கலாம். வேகட்டும், ஒரு விசில் விட்டு வச்சுட்டு அப்புறமா தான் அரிசி போட போகிறோம். இது ஒரு விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், எட்டு வச்சு இல்லையா, அந்த பொருளெல்லாம் சேர்த்து வறுத்துடலாம்ப்பா. நல்லா வாசல் வர வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் விடக்கூடாது, பெருமை வறுத்துலாம். பாருங்க, நல்லா வறுத்துச்சு, எடுத்துடலாம்ப்பா. பாருங்க, பருப்பு 3 விசில் விட்டோமா, நல்லா வெந்துருச்சியா. இதே நல்லா மசியுது. இது மாதிரி எடுத்துட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து எல்லா அரிசிலையும் செய்யலாம், சாம்பார் அரிசி, வரகரிசி, இதில் எல்லாத்துலேயும் செய்யலாம். ஏற்கனவே 2 டம்ளர் வச்சுருந்தோம் இல்லையா, 1 2 4 டம்ளர் வச்சுருக்கோம். முன்ன ஏற்கனவே 2 வச்சோம், 6 டம்ளர். ஏன்னா சாதம் ரொம்ப குழைவா வரணும்ல. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான உப்பு. இதில் போடுறேன். இப்போ 2-3 விசில் விட்டுக்கலாம், ஏன்னா சாதம் நல்லா குழையணும். இப்போ தாளிப்பு போடலாம் பாருங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். சோம்பு போட்டுக்கலாம்.
ஒரு உளுந்து ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூன், நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் போட்டுங்க, ரெண்டு பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப இலச்சி, இப்போ காலையில் பறித்து ரூணும், நல்லாயிருக்கும் இலச்சிக்குமே வெங்காயம். தக்காளி போட்டுக்கணும். இந்த கீரை காரமா உப்பு போட்டுக்கலாம், இது காரமா கொஞ்சமா, ஏன்னா நம்ம சாத்துல உப்பு போட்டுங்கிறாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போனா நல்லா வதங்கிடுவோம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், நான் குட்டி ஸ்பூன் தான் போடுறோம், நீங்கள் பெரிய ஸ்பூன் போடுறதுனா 1 போட்டுக்கலாம். மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், பெரிய ஸ்பூன் தான் 2. சாதம் 2 டம்ளர் இருக்கு. தக்காளி நல்லா கொழுகிட்டோம்.
இப்போ இது மாதிரி நல்லா வெந்துடுச்சா, பருப்புலாம் தெரியவே இல்லை பார்த்தியா, இது மாதிரி வேக வச்சு அதை பண்ணிக்கணும் வர இல்லையா, அதை எடுத்து இதில் போடுங்க. இதில் ரெண்டு டைம் அது ஏன்னா கொஞ்சம் சாதம் வேற வேறையா இருக்குல்ல, இதில் ரெண்டு டைம் தண்ணி ஊற வச்சு இது வேக வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் மல்லி எண்ணெய் சேர்த்திக்கலாம், நல்லா மணம் வரும்ல. இது ஒரு கொதி வந்தோடனே அதில் எடுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாதம் வேற வேறையா இருக்குது, இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம், அதை ஃபுல்லாக குழஞ்சிக்கணும் நல்லா. இந்த பொடி அரைச்சு இல்லையா, அந்த பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம்.
அது பயிற்சி ரெடி ஆச்சு. அவ்வளோ இறக்கலாம். அப்பளம் வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.